வாகர்த்தாவ சம்பருப்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சோ போன கிளாஸ்ல நம்ம வந்து அஹ் அஹ் ஐம்பத்தேழாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் வத உம் வத நிர்தூத்தாபசிய கபந்தசிய உபதேசத்த மூமூர்ச்சியம் ராமசிய சமான வியசனே ஹரோ அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அதாவது போய் வந்து அந்த கபந்தன்ங்கிற அந்த ராட்சசன் வந்து அந்த வந்து அவருடைய கைய கையை வெட்டவார் ஐ ராமலட்சுமணர் சோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த கைய வெட்டினதுனால அவனுக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிட்டும் வாலியோட போய் நீ சக்கியத்தை வச்சுக்கோ ஏன் அப்படின்னா உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சமான வியசனம்ங்கறது இருக்கு ரெண்டு பேரும் சமானமான ஒரு துக்கத்துல இருக்கே உனக்கு அவன் சகாயபூத்தனாக இருப்பான் அப்படின்னு சொல்ற சொல் சொன்னது அந்த கபந்தன் சோ அதுக்கப்புறம் இவா வந்து போரா சத்வா வாலினம் வீரகா தத்பதே காங்கிதே தாத்தோகோ ஸ்தானே இவ ஆதேசம் சுக்ரீவம் வந்து என்ன அப்படின்னா ஸ்லோகார்த்தம் என்னன்னு பார்த்தேன்னா அந்த ராமராணவர் சுக்ரீவன போய் பார்த்தாச்சு அஹ் அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஹனுமான மீட் பண்ணி ஹனுமான் தான் கூட்டின்னு போறார் சோ சுக்ரீவனை போய் பார்த்துட்டு ஆஹ் ராமர அந்த வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் உள்ள அந்த பகை எல்லாத்தையும் தெரிஞ்சுன்னுட்டு அஹ் வாலிய வந்து கொண்ணுட்டும் அந்த இடத்துல வந்து சுக்ரியவனை வந்து உட்காத்தி வைக்கிறார் அதுக்கு வந்து கிராமர்ல இருந்து ஒன்னு ரிலேட் பண்றார் எப்படி வந்து தாதோகோ ஸ்தானே ஆதேசம் இவ தாத்துவினுடைய இடத்துல ஒரு ஆதேசம்ங்கிறது வந்து எப்படி உட்காருமோ அது போல அப்படின்னு சொல்றார் அது என்னங்கிறது ஸ்லோகத்துல பாக்கலாம் பதச்சேதம் சகத்வா வாலினம் வீரகா தத்பதே சிரகாங்ஷிதே தாத்தோகோ ஸ்தானே ஆஹ் தாத்தோ ஸ்தானே இவ ஆதேசம் சுக்ரீவம் நவேதயது சன் சந்நேசயத்து சாரி சோ வந்து அண்மை என்ன அப்படின்னா சக சீரம் வாலினம் ஹத்வா காங்கிதே தத்பதே சுக்ரீவம் தாத்தோ ஸ்தானே ஆதேசம் இவ சந்நவேசயத்து சோ வந்து என்ன சக அப்படிங்கிறது சக ராம வீர அவருக்கு என்ன அப்ஜெக்டிவ் வீரராக இருக்கின்ற அந்த ராமராணவர் வாலினம் வாலியை கொன்றுவிட்ட பிறகு சஷிதே தத்பதே சுக்ரீவம் சிர காங்கிதம் காங்க்ஷு அப்படிங்கிறது தான் தாத்து காங்கிதா யுத்தபத்தியத்துல இருக்கு காங்கிதே அப்படிங்கிறது சப்தமையில இருக்கு சோ சிர வெகு வெகுகாலம் விரும்பி விரும்பின தத்பதே அந்த தஸ்மின் பதே அந்த ராஜ்யம்ங்கிற ஒரு பதத்தில் சுக்ரீவம் சுக்ரீவனை அஹ் சந்நியவேஷயத்து வைத்தார் அவரை வந்து ராஜ்யம் ஆள்ற மாதிரி அவரை செஞ்சார் அத வந்து எது போல பண்ண ஸ்தாபித்தவான்னு அர்த்தம் வச்சார் அப்படின்னா எது போல அப்படின்னா தாத்தோகோ ஸ்தானே ஆதேசம் விவ தாத்துவினுடைய ஸ்தானத்தில் இடத்தில் ஒரு ஆதேசம்ங்கிறது எப்படி வருமோ அந்த மாதிரி அது என்ன இங்க வந்து அஸ்தேகே இருக்கு இப்ப வந்து அஸ்து தாத்து இருக்கோனோ அதோட லட்டு என்ன சொல்வேள் அஸ்தி ஸ்தஹா சந்தின்னு சொல்வேள் அசி ஸ்தஹா ஸ்தா அஸ்மி ஸ்வஹா ஸ்மஹன் ஆசி தாஸ்தா மாசன்னு லங்கு சொல்வேள் லிட்டு பிரயோகம் எல்லாம் பாத்தேன்னா உங்களுக்கு வந்து அஸ்ஸுக்கு வந்து பூங்கிறது ஆதேசமா வந்துடும் அந்த இடத்துல பபுவ பபுவ து பபூஹு தான் நீங்க வந்து டிக்ளைன் பண்ணணும் காஞ்சிகேட் பண்ணணும் அஸ் வந்து உங்களுக்கு வந்து லிட்டில் அகாரம் கேட்டானா நீங்க வந்து டிக்ளைன் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பபூவ பபூவதுகு பபூவகு பண்ணுவேன் அதே மாதிரி உங்களுக்கு வந்து லுட்டு பண்ணும் பவிதா பவிதாரவ் பவிதாரகன்னு பண்ணுவேன் ஆஹ் மத்தது உங்களுக்கு லோட்டெல்லாம் அஸ்து பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் லங்கு வந்து ஆசீத் பண்ணிடுவேன் விதிலிங் வந்து சியாத் சியாத்தாம் சிஹூன்னு பண்ணிடுவேள் அதே மாதிரி ஆசீர்லிங் பண்ணும் பொழுதும் பூயாத் பூயாஸ்தாம் பூயாசுன்னு சோ இந்த இடத்துல அசுங்கிற தாத்துவுக்கு ஆதேசம் அப்படின்னா கட்டளைங்கிற அர்த்தம் ஆதேசம்னா அதனுடைய இடத்துல வந்து அது உட்கார்றது அந்த அது உட்கார்ந்து விடுத்துனா திருப்பியும் அந்த அசுனுடைய பிரயோகம் அங்க வர முடியாது சோ அதே மாதிரி இந்த வாலிய தூக்கிப்டு இந்த வாலிங்கிறவன் ஒரு தாத்து மாதிரி இருக்கான் அவன் இடத்துல ஆதேசமா யாரு வந்து உட்கார்ந்து இருக்கா உட்காங்கற வச்சு அவர் அப்படின்னா சுக்ரீவனை உட்காச்சு வச்சுட்டாரு சோ இந்த தாத்தோகோஸ்தானே ஆதேசம் இவன்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா இவன் வந்து வாலியினுடைய ஸ்தானத்துல ஒன்ஸ் சுக்ரீவன் உட்கார்ந்துட்டானா அவனை வந்து திருப்பிய வந்து வாலி தூக்கடிக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம் வாலி ஒன்ஸ் ஆல் போயாச்சு ஒன்ஸ் ஃபார் ஆல் அப்புறம் தான் அந்த இடத்துல வந்து அஹ் இவரை வந்து உட்காத்தி வைக்கிறான் யார சுக்ரீவனை உட்காத்தி வைக்கிறான் அது எது போல அப்படின்னா இந்த அசு ஸ்தானத்துல எப்படி வந்து பூவானது உட்கா ஆதேசமா உட்காத்தி வைக்கப்படுறதோ அதுக்கப்புறம் அந்த அசுனுடைய பிரயோகம் அந்த இடத்துல வராது பூனுடைய பிரயோகம் தான் வரும் அது போல அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன் புரியுது உங்களுக்கு ஆஹ் சோ சக வீரக அந்த வீரனான ராமர் வாலினம் வாலியை விட்ட பிறகு சீரகாங்கே பலகாலம் அபிலஷித்தேன்னு நடத்தம் விரும்பப்பட்ட தத் பதே அப்படின்னா அந்த ராஜ்யபதத்தில் அந்த ராஜ்யஸ்தானத்தில் சரியா வாலினகஸ்தானே நடப்போம் வாலியினுடைய இடத்தில் ஆஹ் சுக்ரீவம் அந்த சுக்ரீவனை தாதோகோ தாத்துவினுடைய ஸ்தானே ஸ்தானத்தில் ஆதேசம் இவ ஆதேசத்தை போல சந்நேஷயது வைக்கப்பட்டான் சரியா இருக்கா ஆஹ் சீரம் வாலினம் ஹத்வா தத்பே சுகிரீவம் சுக்ரீவம் ஸ்தானே ஆதேசம் இவ சநேசயத்து அப்படிங்கறது உங்களுக்கு தகாராந்த புல்லிங்க தச்சப்தம் பிரதம விபக்தி ஏகவச்சனம் வீர சக வீர ரெண்டுமே ராமருக்கு போறது அப்ஜெக்டிவா வீரங்கிறது அகாராந்த புல்லிங்க பிரதம விபக்தி ஏகவச்சனம் வாலினம் அப்படிங்கிறது நகாராந்த புல்லிங்கம் அஹ் திவித்த ஏகவச்சனம் ஆப்ஜெக்ட்ல இருக்கு சரியா சீரஹ வாலினம் சந்நியவேஷயத்து சன் நியவேசயத் ஹத்வாங்கிறது ஹந்தா அப்புறம் சிர தத்பதே இது ரெண்டுமே நபுசக லிங்கத்துல இருக்கு சப்தமி விபக்தி ஏகவச்சனம் தத்பதேங்கிறது தசிய வாலின பதே ஓகேவா ஸ்தானே அர்த்தம் சுக்ரீவங்கிறது அகாராந்த புல்லிங்கம் த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் தாத்தோக ஸ்தானே தாத்துவினுடைய இடத்தில் சோ தாத்துங்கிறது உகாராந்த புல்லிங்கம் ஷஷ்டி ஏகவச்சனம் ஸ்தானேங்கிறது அகாராந்த நபுசகலிங்கம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம் ஆதேசங்கிறது அகாராந்த புல்லிங்கம் த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் இவங்கிறது அவ்வயம் சன் யவேஷயத்து விஷுங்கிறது தான் தாத்து உங்களுக்கு அவிஷத்துன்னு வரும் லங்குல இங்க வந்து நிச்சு இருக்கிறதுனால காசல்ல இருக்கிறதுனால அவேஷயத்துன்னு வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நீங்கிற உபசர்க்கம் சம்ங்கிற உபசர்க்கம் சேர்ந்து இருக்கு சம் அப்படின்னா ஸ்தாபித்தவான்னு நடத்தும் சரியா அர்த்தம் பிடிக்கிறேடா அர்த்த வீர சஹ வாலினம் சுக்ரீவாக

ரூட் வேர்டு அதுலேருந்துதான் உங்களுக்கு வந்து பிரத்தனம் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து கிரியாபதம் வருது சோ கிரியா சப்தசிய ஸ்தானே கிரியாயை கூறக்கூடிய சப்தங்களினுடைய இடத்தில் ஆதேசம் இவ உம்

அஹ் இத்தியாதினா அப்படிங்கறதுனால அஸ்தாத்தோ ஸ்தானே அஸ் தாத்துவினுடைய இடத்தில் பூ தாத்து ஆதேச விதியதே பூதாத்துவானது ஆதேசமாக விதிக்கப்படுறதோ ரூலா ததா அவ்வாறே ராமஹ ராமராணவர் வாலினம் அத்வா வாலியை கொன்றுவிட்ட பிறகு தசிய ஸ்தானே அந்த வாலினுடைய வாலியினுடைய இடத்தில் சுக்ரீவம் மாச சுக்ரீவரை வைத்தார் சரியா கரெக்டா இருக்கா

இதஷ்ததஷ் வைதேகிம் அன்வேஷ்டும் பர்திரு ஜோதிதா கபயः சேருகு ஆர்த்தச ராமசிய இவ மனோரதா வந்து என்ன அப்படின்னா இப்போ சுக்ரீவனோடைய சக்கியம் வச்சிருந்தாச்சு வாலியை வந்து கொன்னாச்சு ஸோ இப்போ சுக்ரீவன் தான் ராஜா பர்தா அவன்தான் சோ வந்து அவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அந்த அந்த கபையகா அந்த குரங்குகளினுடைய கூட்டங்களை வந்து இங்கே அங்கேயும் வந்து தேடுறதுக்கு வைதேகிய வந்து தேடுறதுக்கு வந்து அம்ச்சான் அவைகள் என்ன பண்ணிட்டு அப்படின்னா இதகா தத்தகா இங்கேயும் அங்கேயுமாக சேருகு அப்படின்னா இருந்தது அதாவது இங்கே அங்கேயும் ஓடின்றிருந்தது சரியா எது போல அப்படின்னா எப்படி வந்து ராமரனுடைய மனோரதாக அப்படின்னா ஆசைகள் அலபாஞ்சின் இருந்ததோ இங்கேயும் ஒரே இடத்துல இல்லாம இங்கேயும் அங்கேயுமா அவருடைய மனசு வந்து சீதையனுடைய ஆப்சன்ஸ வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்ததோ ஆர்த்தகனா கஷ்டத்துல இருக்கின்ற ராமர்னுடையனு அர்த்தம் ஆர்த்தா விஷன்னா சித்திராஷ்ட பீதாகா இங்க விஷ்ணுராசத்துல கடைசியில பரஸ்ரத்தில வதிர்பேல் சோ ஆர்த்தகனா கஷ்டத்துல இருக்க அர்த்தம் ஆர்த்தஸ்ய ராமசிய மனோரதாக இவ கஷ்டத்துல இருக்கின்ற ராமர்னுடைய மனோரதங்கள்னா விருப்பங்கள் டிசையர் அது போல அது எப்படி வந்து அந்த மனோரத்தங்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆகாம இங்கேயும் அங்கேயும் ஒரு தடுமாற்றத்தோட மனசு ஒரு சஞ்சல பாவத்தோட இருக்க இருந்ததோ இருக்கிறதோ அதுபோல இந்த சேருஹூ அப்படிங்கிறது சச்சார சேரத்துகூ சேருஹூன்னு வரும் சரத்தி இருக்கு பத்தியால அதனுடைய லிட்டில காரணம் ஓகேவா சோ இந்த கபயகா சேருஹூ இந்த குரங்குகள் வந்து என்ன அப்படின்னா இங்கேயும் அங்கேயுமாக அஹ் அலைஞ்சிட்டு எதனால அப்படின்னா பர்து சோதிதாக அந்த கபையக பர்த்தாவான சுக்ரிவனினால் சோதித்தாகனா புரவோக்கு அர்த்தம் தூண்டப்பட்டவர்களான அந்த கப்பையா இத்தக தத்தகா சேருகு இங்கே அங்கியுமாக ஓடிட்டு இருக்குது யார போல அப்படின்னா எத போல அப்படின்னா ஆர்த்தசிய ராமசிய மனோரதாக இவ ஆர்த்தனான கஷ்டத்துல ஈடுபட்டு இருக்கிற ராமரனுடைய மனோரத்தங்கள் போல சரியா பதச்சேதம் பார்த்தேன்னா இத தத்த ஓகேவா வைதேஹிம் பிளஸ் அன்வேஷ்டும் வைதேஹிம் அன்வேஷ்டும் பர்துஜோதிதா ரெண்டு பதம் இருக்குங்க அஹ் கபய சேரு ஆர்த்தஸ்ய சோ கபய சேரு ஆர்த்தஸ்ய மூணு பதம் இருக்குங்க ராமஸ்ய பிளஸ் இவ ராமஸ்ய ராமசியவ மனோர்தா சோ அன்வயம் பார்த்தேன்னா பர்துச்சோதிதா கபய மனோரதா இவ இவதேஹியம் அன்வேஷ்டும் சோ கபய பர்துதாக அப்படின்னா அப்படிங்கிறது ஹஸ்பண்டுங்கிற அர்த்தம் தலைவனுங்கிற அர்த்தம் சரியா சோ பர்து பர்திரு சோதிதாக கபய அப்படின்னா பர்த்தாவினால் தலைவனினால் சோதிதாக புரோ தூண்டப்பட்டவர்களான அந்த கப்பய அந்த குரங்குகள்

கபயக பர்த்தள் தூண்டப்பட்ட அந்த குரங்குகள் சேர்கூ இங்கேயும் அங்கேயும் போயிட்டு இருந்தது எது போல அப்படின்னா ஆர்த்தசிய ராமசிய மனோரதாக இவ ஆர்த்தகா அப்படின்னா கஷ்டத்துல இருக்கவன் அர்த்தம் சரியா ஆர்த்தசிய ராமசியாவுக்கு அப்ஜெக்டிவ் சோ கஷ்டத்தில் இருக்கின்ற ராமரனுடைய மனோரதாக அப்படின்னா ஆசை சீச்சைய பிரிஞ்சிருக்கோமே நமக்கு வந்து எப்படி அவளோட சேருவோமே ஒரு சஞ்சல புத்தியோட ஒரு தடுமாற்றத்தோட அவர் வந்து இருக்கார் அது போல அந்த மனோரதங்கள் போல வைதேகியும் அன்வேஷ்டும் வைதேகியை தேடுவதற்கோசரம் தேடுவதற்காக இதக ததக இங்கியும் அங்கியுமாக ச சேரு அவைகள் அலைந்தன சரியா இருக்கா உம் பர்திருச்சோதிதாக கபயா சோ கபயாங்கிறது இகாராந்த புல்லிங்கம் பிரதமா விபக்தி பகுவச்சனம் அது வந்து அதுக்கு அப்ஜெக்டிவ் வந்து பர்திரு சோதிதாக அதனால அதுவும் வந்து புல்லிங்கம் பிரதமா விபக்தி பஹுவச்சனம் பர்தரா சோதிதாக பர்திரு சோதிதாக பர்த்தாவினால் தூண்டப்பட்டவர்களான அந்த குரங்குகள் சரியா ஆர்த்தசிய ராமசிய ரெண்டுமே வந்து சஷ்டி பிரதமா விபக் சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் மனோரதாக இவங்கிற இடத்துல மனோரதம்ங்கிறது அகாராந்த புல்லிங்கம் பிரதமா விபக்தி பகுவச்சனம் ஈவாங்கிறது அவ்வயம் வைதேகி அப்படிங்கிறது ஈகாராந்த ஸ்திரீலிங்கம் த்வித்தா விபக்தி ஏகவச்சனம் அன்வேஷ்டுங்கிறது உங்களுக்கு அவ்வயம் மூணு அவ்வயம் சேருஹு அப்படிங்கிறது சர் சரதி சரதா சரந்தி லட்டு அதனுடைய லிட்டு பிரதம புருஷகா பகுவச்சனம் தப்பையாக சேருகுங்கிறது அவங்களுக்கு மெயின் சென்டென்ஸ் சரியா ஓகேவா சோ சச்சார சேரதுஹூ சேரு உம் அதான் ீண பிர <coughs>

பிரமுகராகனுமான் முதலிய பிரமு ரொம்ப பாப்புலராக இருக்கின்ற முதலிய ரொம்ப பாப்புலராக புரியல என்னது சோ ஆர்த்திய அப்படின்னா விரகம் அப்படின்னா சீதையினுடைய பிரிவினால கஷ்டத்துல இருக்காருன்னு இருப்போம் சரியா ராமசிய மனோரதாக ஆசைகள் காமர காமங்கள் காம ஆசையானது எப்படி இப்படி இப்படியும் அல்லாடினு இருக்கோ அது போல இந்த குரங்குகளும் நானா தேச பப்ரம இவைகளும் வந்து பல இடத்துல வந்து பிரம்மனுடைய லிட்டு சரியா எல்லா இடத்துலயும் இவைகளும் சஞ்சாரம் பண்ணிது மேல பிடிக்கும்

அதாவது அவைகள் வந்து தே டு இன் சர்ச் சீதா பை பை ஆர்டர் ஆஃப் மதனனினால் மதனம்னா மன்மதன் இந்த காமாவஸ்தையினால பீடிக்கப்பட்ட அந்த ராமரனுடைய மனோபாவாக மனோவிகாரங்கள் சரியா இவ அந்த மனோவிகாரங்கள் போல இத அச்சரன் அந்த குரங்குகளும் இங்கேயும் அங்கியுமாக அச்சரன் அச்சரன் சர்ரனுடைய பாஸ்டன்ஸ் லங்லகார் அச்சரத் அச்சரதாம் அச்சரன்

இல்ல மூணு ஸ்லோகமே ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே வந்து அலங்காரமா போட்டிருக்காரு சோ வந்து பிரவுத்தவும் உபலப்தாயா அஹ் அதாவது இந்த சம்பாதி தர்ஷனாது சம்பாதி அப்படிங்கிறவரை பார்த்ததுக்கு அப்புறம் அதாவது ஜட்டாயுனுடைய பிரதா அவர் அண்ணா அவரை பார்த்ததுக்கு அப்புறம்தான் சீதாவினுடைய பிரவுத்தவ் அப்படின்னா சீதா என்ன ஆனா அப்படிங்கிற அந்த விஷயத்தை அடைஞ்சப்புறம் மாருதிகி மாருதிகிங்கிறது மருத்துனுடைய புள்ள ஆஞ்சநேயர் சோ மாருதஸி அபத்தியம் புமான் மாருதி ஹனுமான் அவர் வந்து சாகரத்தை அஹ் தாண்டினார் எது போல தாண்டினார் அப்படின்னா நிர்மமாக சம்சாரம் இவ இந்த சம்சாரத்துல கொஞ்சம் கூட நிஸ்பிருக ஒரு ஆசை இல்லாத ஒரு ஒரு யோகி அவன் வந்து எப்படி இந்த சம்சாரத்தை எப்படி சம்சாரம்ங்கிறது என்னன்னா அவித்யா பந்தனம் அவித்யாவோட கட்டப்பட்டிருக்கிற இந்த சம்சாரம் அப்படின்னா நான் தான் கர்த்தா நான் தான் போக்தா நான் தான் பிரமாத்தாங்கிற ஒரு புத்தியோட இருக்கிறது தான் சம்சாரம்னுவர் சம்சாரம் நாம கர்த்தத்வ போக்திருவ பிரமாத்திருவ யுக்தா அப்படின்னுவர் நான் தான் இதை செய்யறேன் நான் தான் இதனுடைய போக்தா அனுபவிக்கிறேன் அதாவது அததான் வந்து சம்சாரம்னு சொல்லுவான் அதுல இருந்து அவித்யா பந்தனம் இத அந்த சம்சாரம் சம்சாரத்தை போல அப்படின்னா அவித்யாவினால் கட்டப்பட்ட பட்ட ஒரு பட்டவன் போல பட்டவன் வந்து எப்படி இந்த சம்சாரத்திலே இருந்து வெள்ள போறானோ அஹ் கட்டப்படாதவன் ஒருவன் அவன் வந்து எப்படி வந்து தீர்ணகா ததாரனா சுவான் தாண்டினானோ எப்படி வந்து கிராஸ் பண்ணானோ அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயர் ஆனவர் ஹனுமானானவர் இந்த சம்பாத்தியினுடைய வார்த்தைகளை கேட்டுட்டும் சீதையானவள் அஹ் லங்காவுக்கு அழிச்சுண்டு தூக்கிட்டு போயிட்டான் ராவணன் அப்படிங்கிறத தெரிஞ்ச அவரும் வந்து ஹி ஆல்சோ கிராஸ் த போர்ஷன் சரி இருக்கா சோ வந்து இங்க பதச்சேதம் பார்த்தீங்கன்னா பிரவருத்த உபலப்தாயாம் பிரவருத்தா உபலப்தாயம்னு சந்தியில இருக்கு அதுக்கப்புறம் ஆஹ் இந்த மாதிரி பிரவருத்தவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வார்த்தா நியூஸ் அதை அடைந்த தருணத்தில் தஸ்யாகா அந்த சீதையினுடைய சம்பாத்தி தர்ஷனாத்து ஒரே ரெண்டு பதமா ரெண்டு வேர்ட்ஸ் சம்பாத்திங்கிறது நேமு தர்ஷனாத்துங்கிறது தர்ஷனாத்து மாருதி சாகரம் தீர்ணக சம்சாரம் இவ நிர்மமாக அதான் பதச்சேதம் அண்மயம் பார்த்தீங்கன்னா சம்பாதி தர்ஷனாத்து சம்பாத்தியினுடைய தர்சனத்திலிருந்து தசியாக அந்த சீதையினுடைய பிரவிற்த்த உபலப்தாயாம் வார்த்தா நியூஸ் கிடைத்த தருணத்தில் ரெண்டு சப்தமியில இருக்கு அந்த சமயத்தில் மாருதி அந்த ஹனுமான் சாகரம் சமுத்திரத்தை நிர்மமக மகௌஷதி இவ ஒரு நிமிஷம் எதுக்கு நான் திருஷ்டான்னு போட்டிருக்கேன்னு தெரியல தீரணு வரலாம் ஒரு மாதிரி ஆயிட்டேன் சரி சோ நிர் மாருதிஹி சாகரம் தீர்ணகா மாருதியான அந்த ஹனுமான் இந்த சமுத்திரத்தை தீர்ணகா அப்படின்னா தாண்டினார் தீர்ணகிறது உங்களுக்கு என்னன்னா திருங்கிறது தான் தாத்து தரத்தீ இருக்கு பத்தேயா அது இத்த யுக்தபுரத்தயத்துல இருக்கு ஓகேவா தீர்ணகா தீர்ணா தீரினம் ஜென்ரலி வந்து இத்த யுத்தபிரத்தையும் பாசிவ்ல வரும் இங்க வந்து மாருதினா சாகரக ஆஹ் தீர்ணகா அப்படின்னு வரணும் பாசிவ்ல மா மாருதிஹி சாகரம் தீரணவான் அப்படின்னு வந்து தவத்தூல போடணும் நீங்க ஆனா இங்க வந்து மாருதிஹி சம்டைம்ஸ் வந்து கர்த்தரி தக அதாவது இந்த இடத்துல வந்து மலிநாதரி தான் போட்டிருக்காரு என்ன போட்டிருக்காரு தெரியுமா தரதேகே கர்த்தரி தக தாத்துவுக்கு இங்க கர்த்தரி அர்த்தத்திலே இத்த பிரத்தயம் வந்திருக்கு சம்டைம்ஸ் வரும் அந்த மாதிரி ஜென்ரலி பாசிவ்ல தான் இத்தம் யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல வந்து ஆக்டிவ்ல வந்திருக்கு சோ சம்பாதி தர்ஷனாது சம்பாத்தியினுடைய மீட் பண்ற பண்ணதுக்கு அப்புறம் பண்ணதிலிருந்து தசியாகா அந்த சீதையினுடைய பிரவருத்த விஷயத்தில் உபலத்தாயாம் அவ சம்பந்தமான அந்த நியூஸ் கிடைச்ச அந்த தருணத்தில் மாருதி அந்த ஹனுமான் சாகரம் சமுத்திரத்தை தீர்ணக தாண்டினார் யாரு போல ஒரு திருப்பியும் ஒரு உபமாலங்காரம் என்ன அப்படின்னா சாரி ஒரு நிமிஷம் சம்பாதி தர்ஷனாத் நிறைய டைப்பிங் அதனால தான் சம்பாதி தர்ஷனாது சம்பாத்தியினுடைய தர்சனத்திலிருந்து மீட் பண்ணதில் இருந்தது தசியாக அந்த சீதையினுடைய பிரவுத்த உபலப்தாயம் அடையப்பட்ட அந்த விஷயத்தில் அதாவது அவ எங்க இருக்காங்கிற ஒரு விஷயம் வந்து அடைந்த அந்த தருணத்தில் மாருதி அந்த ஹனுமான் சாகரம் சமுத்திரத்தை தீர்ணக தாண்டினார் சரியா யார் போல தாண்டினார் அப்படின்னா நிர்மமக சம்சாரம் இவ நிர்மமக அப்படின்னா நிர்கத மமாக்கார அகம் மம அப்படிங்கிற ஒரு புத்திய இல்லாத ஒரு யோகி எப்படி இந்த சம்சாரத்தை சம்சாரம்ங்கிற ஒரு சாகரத்தை வந்து தாண்டுவானோ அது போல மாருதியானவர் இந்த சாகரத்தை தாண்டினார் இன்னும் நல்ல உபமாலங்காரம் சரியா சோ சம்பாதி தர்ஷனாத்து தசியாக பிரவர்த்தௌ உபலப்தாயாம் மாருதி சாகரம் நிர்மமக சம்சாரம் இவ தீர்ணா சரியா இருக்கா சம்பாதி தர்ஷனாத்து அப்படிங்கிறது சம்பாத்தே தர்ஷனம் சம்பாத்தி தர்ஷனம் தஸ்மாத் சம்பாத்தி தர்ஷனாத்து உங்களுக்கு வந்து இது பஞ்சமிபக்தி ஏகவச்சனம் தசியாங்கிறது தகாராந்த ஸ்ரீலிங்கம் பஞ்சமிப ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் பிரவிறத்த உபல்தாயம் இது ரெண்டுமே ஸ்ரீலிங்கம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம் சரியா மாருதிஹி அப்படிங்கிறது மாருதய அபத்தியம் பூமான் மாருதி புல்லிங்கம் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சாகரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அஹ் திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் நிர்மமஹ அப்படிங்கிறது உங்களுக்கு பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மமத்வரகிதன்னு சொல்லலாம் இல்லைன்னா நிர்க நிர்கத மமத்வக்காரக அப்படின்னு சொல்லலாம் மமக காரகன்னு சொல்லலாம் சம்சாரம் அப்படிங்கிறது திவித்தியா விபக்தி ஏகவச்சனம் புல்லிங்கா இவ அவ்வியம் தீர்ணஹா அப்படிங்கிறது தாத்து தரத்திங்கிறது இங்க வந்து இத்த பிரத்தயத்துல இருக்கு சரியா மேல அர்த்தம் முடிஞ்சோம் இது கொஞ்சம் ஸ்கிரீன் இது பண்ற அது பாவக எனக்கு தெரிய மாட்டேங்குது பாவக அத்தா படிக்கணுமா அர்த்தம் படிக்கவே இல்லையா சரி ஆஹ் அர்த்த சம்பாதி தர்ஷனாத் சம்பாதி நாம் நாம் நக ஜட்டாயுஷ் ஜட்டாயுஷோ ஜேஷ்டு தர்ஷனாத் சம்பாத்தி தர்ஷனாத்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சம்பாத்தி நாம்னக சம்பாத்தி என்று பெயருடைய ஜட்டாயுஷக ஜடாயுனுடைய ரெண்டுமே சஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு பெயர் உள்ள பெயருடைய ஜேஷ்ட பிராதுகு அந்த ஜேஷ்ட பிராதுகுக்கு அப்ஜெக்டிவ் பிராதுகுவும் உங்களுக்கு சஷ்டி ஏகவச்சனத்துல இருக்கு தர்ஷனாத் அந்த மீட்டிங்ல இருந்து அவ அவரை பார்த்ததுல இருந்து சீதாயாக இந்த சீதாவினுடைய உம்

அபத்தியம் புமான் ஹனுமான் ஆஹ் மாருத்து அப்படிங்கிறது மருத்தனுடைய ஹனுமான் வாயு பகவானுடைய புள்ள அதனால மாருதி ஹீனு பேரு காருக்கு எப்படி மாருத்தின்னு பேர் இருந்தது எனக்கு தெரியல ஒருவேளை அந்த அந்த அளவுக்கு ஸ்பீடா போகும் போல இல்ல காத்து போல ஸ்பீடா போற ஒரு கார் மாருதி அனுமான் சமுதிரம் சமுதிரத்தை சமுதிர நிரஸ்

சாகரம் முகத்தேகே முகத்த அந்த சம்பாத்தியினுடைய முகத்திலிருந்து வாயிலிருந்து சீதாயாக விற்தாந்தே சீதாவினுடைய விற்த்தாந்தே ஞாதே சதி அந்த விற்தாந்தமானது அந்த எபிசோட் இன்சிடென்ட் ஞாதே சதி அறிந்த அந்த தருணத்தில் ஹனுமான் ஆனவர் நிஸ்பிரக சன்னு சாரி அனு ஹனுமான் சாகரம் அஹ் தீர்ணக ஹனுமானவர் சாகரத்தை தாண்டினார் ஓகேவா யாரு போல அப்படின்னா நிஸ்பிருக சம்சாரம் இவ ஒரு டெட்டாச்சான இருக்கிற ஒரு யோகியானவன் இந்த சம்சாரத்தை சாகரத்தை எப்படி தாண்டுவானோ அந்த மாதிரி இந்த ஹனுமானானவர் இந்த சாகரத்தை தாண்டினார் சரியா சரியா இருக்கா சோ பிரவருத்த உபலப்தாயாம் தசியாக சம்பாதி தர்ஷனாத்து மாருதி சாகரம் தீர்ணக சம்சாரம் இவன் நிர்மமாக இல்லையா அடுத்த கிளாஸில் பார்க்குறேன் சரியா